श्रीमान् वेङ्कटनाथार्य कविताच्छिक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि समस्तजननीं वन्दे चैतन्यस्तन्यदायिनीं श्रेयसीं श्रीनिवासस्य करुणामिव रूपिणीं त्वामेवाहुः कतिचिदपरे त्वत्प्रियं लोकनाथं चिन्तैरन्तःकलहमलिनैः किञ्चिदुत्पीर्यमग्नैः त्वत्सम्प्रीत्यै विहरति हरौ सम्मुखीनां श्रुतीनां भावारूढौ भगवति युवां दम्पती दैवतं नः। ஒவ்வொரு வருஷமுமே ஸ்ரீவிஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே விசேஷமாக கொண்டாட வேண்டிய தினங்கள் என்று சில தினங்களை பெரியவர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ண தினம் ஸ்ரீராம நவமி, சைத்திர மாசத்திலே சுக்ல நவமியும் புனர்வசு நட்சத்திரமும் சேர்ந்த நாள். பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் செய்த தினம் சிம்ம மாசத்திலே கிருஷ்ணாஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்த நாள். பெருமாள் ஸ்ரீ நிசிம்மன் அவதாரம் செய்த தினம் வைசாகத்திலே சுக்ல சதுர்தசியும் சுவாதியும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதேபோல சிராவண மாசத்திலே சிரவண நட்சத்திரமும் துவாதசி திதியும் சேர்ந்திருக்கும் போது வாமன பெருமாள் அவதாரம் செய்ததாக திருவோணம் பண்டிகை சில தேசங்களிலே கொண்டாடுகிறார்கள். இப்படியாக பெருமாள் அவதாரம் செய்த நாளெல்லாம் நாம் கொண்டாடும்படி புராணங்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனால் சம்பிரதாயத்துல இது மாத்திரம் இருந்தா போராது, தாயார் அவதாரம் செய்த தினங்களும் நாம் கொண்டாட வேண்டும் என்பதாக ஏற்பாடு செய்திருக்கிறார். ஸ்மிருதிகளிலே புராணங்களிலே பார்த்தோமானால் பெருமாள் அவதாரம் செய்த தினத்துக்கு விசேஷமான விரதங்களும் விசேஷமான திரு ஆராதனங்களும் ஸ்ரீராநவமி விரத தினம், ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி விரத தினம், அதுபோல ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டமி விரத தினம் இப்படிலாம் விசேஷமா சொல்லியிருக்காங்க. சிரவணத்தை பார்க்கும் போது எல்லா சிரவண நட்சத்திரத்திலுமே விசேஷமான திருவாராதனம் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி துவாதசி திருவாராதனம் விசேஷமோ அதே போல சிரவண நட்சத்திர திருவாராதனும் விசேஷம். அப்படி இருக்கும்போது தாயாருக்காக விசேஷமாக கொண்டாடும்படியாக ஸ்மிருதி புராணங்கள்ல இல்லை, தாயார் அவதாரம் பண்ண வைபவம் இருக்கு. ஆனால் நம் சம்பிரதாயத்திலே பாருங்க, திருவாடிப்பூரம் என்பதாக ஆண்டாள் அவதரித்த திருநன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கோம். அதுபோல பெரிய பிராட்டியாரான லட்சுமி தேவியார் அவதாரம் செய்த உத்தமமான நாள் பங்குனி உத்திர திருநாள். இதை நாம் அவசியம் கொண்டாட வேண்டும். நம்மை பொறுத்தவரை பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தம்பதி தெய்வதம் நகா என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிற ரீதியிலே இரண்டு பேருமாக சேர்ந்து ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார்கள், ரட்சிக்கிறார்கள், மோட்சம் அளிக்கிறார்கள். அதனால அதையும் கொண்டாடுவதுதானே நியாயமாக இருக்கும். அந்த ரீதியிலே பங்குனி உத்தரத்திலே தாயார் அவதாரம் செய்தபடியாலே நமக்கு கொண்டாட வேண்டிய மிக விசேஷமாக தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தாயாருடைய அவதாரத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினே அழகா சொல்ற, தேவோ தாத்ரு விதாதாரோ பிருகோ ஖்யாதி ரசூயதா ஸ்ரீயம் ச தேவதேவஸ்ய பத்ரி நாராயணஸ்யா. பிருகு மகர்ஷிக்கு புத்திரியாக ஸ்ரீ ஸ்ரீதேவி திராட்டியார் அவதாரம் பண்ணார். பிருகு மகர்ஷிக்கு புத்திரியாக அவதாரம் பண்ணப்படினாலே பாக்யவி என்று திருநாமம் பெற்றார் என்று சொல்லிட்டு வர, அப்போ மைத்ரேயர் ஒரு விஷயம் கேட்டார். மைத்ரேயர் விஷ்ணு புராணத்தை கேட்டுட்டு இருக்கிறவர், பராசரர் சொல்றவர். மைத்ரேயர் கேட்டார், லக்ஷ்மி பிராட்டியானவர் க்ஷீராதீன திருப்பார் கடல்ல வந்து க்ஷீரசாகர கன்யகா என்றே பெயர் எடுத்தவர்,
அவர் போய் நீ பிருகுவுக்கு புத்திரியா வந்தார்னு சொல்றீங்களே, இதுல எது சரி எது தப்பு, எதை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டார். பராசரர் அழகா பதில் சொல்றார், அப்பா நீ தாயார பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்க, இவர் இங்க அவதாரம் பண்ணார்னா அங்க அவதாரம் பண்ணல அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். மனுஷாலா இருந்தா வச்சுக்கோங்களேன், அப்போ இவர் இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறந்தவர் அப்படின்னா அதோட முடிஞ்சு வச்சு அவர் கதை. இன்னொரு ஜென்மாந்திர கதையெல்லாம் சொல்ல மாட்டான், தெரியாதையா இருக்கும், சொல்லவும் மாட்டான். அப்போ ரெண்டு அப்பா ரெண்டு அம்மா அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு, இதெல்லாம் மனுஷனுக்கு. ஆனா தாயாருங்கிறவர் அவதாரம், அதாவது ஜென்மம் இல்லை அவதாரம். அதனால பராசரர் சொல்ற, நித்தியை வைஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீஹி அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததை திஜோத்தமா. தாயார் நித்தியமானவர், அவருக்கு பிறப்பெல்லாம் கிடையாது. தாயார் ஜெகன்மாதா, தாயார் பகவானை விட்டு எப்போதும் பிரியாதவர். அதனால நீர் என்ன பண்ணணும் கேட்டா, அவதாரம் சொல்லும் போதே பெருமாளுடைய அவதாரம் எப்படியோ அப்படி தாயாருடைய அவதாரத்தை எடுத்துக்கணும். இங்க எப்படி பிறந்தார் அங்க எப்படி பிறந்தார்னு கேட்கக்கூடாது. பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணார், கிருஷ்ணா அவதாரம் பண்ணார், நரசிம்மா அவதாரம் பண்ணார், இப்படி பல அவதாரங்கள் எடுத்த மாதிரி தாயாரும் பல அவதாரங்கள் எடுக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யதா சர்வகதோ விஷ்ணு, அது மாத்திரம் இல்ல, பெருமாளுடைய அவதாரம் தான் என்ன, பெருமாள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்க பெருமாள் அப்படி அவதாரம்னா என்ன, இப்ப ஜீவாத்மா போல இல்லையே, ஜீவாத்மா ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னொரு இடத்துல இல்ல, இவருக்கு இங்க இங்க பிறந்திருக்காருன்னா வேற இடத்துல இல்லைன்னு இருக்கும். ஆனா பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவர், அப்போ ஒரு இடத்துல அவதாரம் பண்ணார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கிறவர் தான், ஆனால் ஒரு இடத்துல விசேஷ அபிமானம் பண்ணி ஒரு திருமேனி ஒரு திவ்ய மங்கள விக்கிரகத்தை அவர் தாமாக எடுத்துக்கொண்டார். அதே போலதான் தாயார், யதா சர்வகதோ விஷ்ணு, பெருமாள் எப்படி எல்லா இடத்தையும் வியாபிச்சு அந்தரியாமியா இருக்காரோ, ததை இவேயம் த்விஜோத்தமா, அப்படிதான் அந்த தாயாரும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு அந்தரியாமியா இருக்கிறவர். அதனால அவதாரம் சொல்லிச்சு, பெருமாளுடைய அவதாரத்துக்கும் தாயாருடைய அவதாரத்துக்கும் ஈஷத்து கூட வித்தியாசம் கிடையாது, கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு மேல தாயாருடைய வைபவத்தை எல்லாம் சொல்ற. அப்ப அதனால பகவத் அவதாரம் போல பகவதியாக இருக்கக்கூடிய இந்த தாயாருடைய அவதாரத்தையும் நாம வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கணுமா. அதுக்காக அதுக்கப்புறம் அமிர்த பத்திரத்துல தாயார் எப்படி அவதாரம் பண்ணாருங்கிறது சொல்லி, இந்திரன் எப்படி அவருடைய கடாட்சத்தை பெற்று உயிர்ந்து போனான் அப்படிங்கிறதையும் அழகா விஸ்தாரமா சொல்ற விஷ்ணு புராணத்தை. தாயார் அவதாரம் பண்ணதே எதுக்காக கேட்டா, ஜீவர்களையெல்லாம் கடாட்சம் பண்ணுவதற்காக. பெருமாள் எப்ப அவதாரம் பண்ணாலும் கூடவே அவதாரம் பண்றார், பெருமாளை விட்டு பிரியவே மாட்டார் தாயார். எத்தனையோ விதமாக அதை நாம் பார்க்கலாம், பெருமாளை விட்டு இவர் பிரிய மாட்டார் அப்படிங்கிறத அழகா சொல்றார். ஏவம் யதா ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தனா அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஹி தத் சஹாயினி. எப்ப இப்ப பெருமாள் அவதாரம் பண்ணாலும் தாயார் கூடவே இருந்து அவதாரம் பண்ற. புனச்ச பத்மாதுபன்னா ஆதித்யோ பூது யதா ஹரிஹி. பெருமாள் எப்போ சூரிய மண்டலத்துல பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அப்போ பெருமாள் சூரிய மண்டலத்தில் நித்திவாசம் பண்றாரு வேதம் சொல்றது. அப்போ அதற்கேத்த மாதிரி தான் ஒரு ரூபம் எடுக்கணும் அப்படின்னு தாயார் பார்த்தாராம். அப்போ தாயார் அதனால்தான் தாமரப்பூவில் வந்து அவதாரம் பண்ணார் சூரியனுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா சூரியன் தாமரப்பூவும் சேர்ந்தே இருக்கக்கூடியது, அதாவது சூரியன் இருந்தா தாமரப்பூ மலரும், சூரியன் அசமன் ஆயிட்டா தாமரப்பூ மூயிடும். அதனால சூரிய பிரகாசம் இருக்கும்போது தாமரப்பூவும் இருக்கும் இல்லையா, அதனாலதான் தாயார் என்ன பண்ண தாமரப்பூல அப்போ ஒரு அவதாரம் பண்ற. ராகவத்தே பவத் சீதா, ராகவனா இருக்கும்போது சீதாவா இருக்கா. ருக்மிணி கிருஷ்ண ஜன்மினி அந்நேஷு அவதாரேஷு விஷ்ணு ஸ்ரீரணபாயினி தேவத்வே தேவதேகோயம் தேவதேகேயம். பெருமாள் ஒரு தேவனாக அவதாரம் பண்ணார், தாயாரும் அது கேட்ட மாதிரி தேவனா அவதாரம் பண்றார், மாறி பிரியர்கள் தேவியா அவதாரம் பண்றார். அதாவது என்ன கேட்டா, தேவ ஜென்மமா இருந்தா தேவ ஜென்மம், மனுஷ ஜென்மமா இருந்தா மனுஷ ஜென்மம்,
மாறி பிறக்கிறதுலே. ஏன்னா பகவான் நாராயண அபிமத அனுரூபா அனுரூபமாக அவதாரம் பண்றாரா, மனுஷத்வே மனுஷி அப்படிங்கிற. அது மாத்தமில்ல, இவர்கள் இரண்டு பேருமாக எப்படி சேர்ந்தே இருப்பார்கள் என்பதையும் நிறைய உதாரணம் மூலம் விளக்கிற. அதாவது அர்த்தோ விஷ்ணு இயம் வாணி அப்படின்னு ஆரம்பிச்சு பல ஸ்லோகங்கள் இருக்கு. பெருமாள் தான் அர்த்தமா இருக்கார், தாயார் அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய சொல்லாக இருக்கார், பெருமாள் தான் போதமா இருக்கார், தாயார் புத்தியா இருக்கார், பெருமாள் தர்மமா இருக்கார், தாயார் நல்ல அனுஷ்டானமா இருக்கார், பெருமாள் நயமா இருக்கார், தாயார் நீதியா இருக்கார், பெருமாள் சிரஷ்டாவா இருக்கார், தாயார் சிருஷ்டியா இருக்கார், பெருமாள் பூமியா இருக்கார், தாயார் பூமியா இருக்கார், பெருமாள் மலையாக இருக்கார், பெருமாள் சந்தோஷமா இருக்கார், தாயார் திருப்தியா திருப்தி என்கிற குணமாக இருக்கார், பெருமாள் இச்சா அக்க அனுகுணமாக பெருமாள் காமம் ஆக இருக்கும்போது தாயார் இச்சாவாக இருக்கார், பெருமாள் யஜ்யமாக இருக்கும்போது தாயார் தட்சிணாவாக இருக்கார், பெருமாள் ஆகுதி அதாவது ஹோமத்துல நெய் ஆகுதியாக இருக்கும்போது, இல்லாட்டா பெருமாள் புரவடாசமா இருக்கும்போது தாயார் அதுல சேர்க்கிற நெய்யா இருக்க யாகத்துல, பெருமாள் யாகத்திலே பிராக்வம்சமாக இருக்கும்போது தாயார் பத்னி சாலா என்பதாக இருக்க, பெருமாள் யூபமா இருக்கும்போது தாயார் சித்தியாக இருக்க, இப்படி பல உதாரணம். பெருமாள் சாமஸ்வரூபமாக இருக்கும்போது தாயார் உத்கீதமா இருக்க, பெருமாள் அக்னியாக இருக்கும்போது தாயார் சுவாகாவாக இருக்கார், பெருமாள் சிவனாக இருக்கும்போது தாயார் கௌரியாக இருக்கார், பெருமாள் சூரியனாக இருக்கும்போது தாயார் சூரிய பிரபையாக இருக்கார், பெருமாள் பித்ருகணத்திலே இருக்கும்போது தாயார் ஸ்வதாவாக இருக்கார், பெருமாள் ஆகாசமாக இருக்கும்போது தாயார் அவகாசமாக இருக்கார், பெருமாள் சந்திரனாக இருக்கும்போது தாயார் சந்திரனுடைய ஒளியாக இருக்க, இப்படி அநேக இது ஒன்றும் முடியல. இது இது பெரிய பட்டியல் இருக்கு, எல்லாத்தையும் நன்னா சொல்ற விஸ்தாரமா சொல்ற. கடைசியில என்ன அப்படின்னு கேட்டார்னா சங்கேபேன இதம் உச்சதே, இதெல்லாம் சொன்னா முடியவே முடியாதுமா, இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. அதாவது எத்யத் விபூதிவத் சத்துவம் ஸ்ரீமதி ஊர்ஜிதமேவா தத்ததேவாவகச்சத்துவம் மம தேஜோன்ச சம்பவம்னு பகவான் சொல்றான். உலகத்துல எல்லாமே பெருமாளுடைய அம்சம்தான், பெருமாளுடைய அம்சம் இல்லாம எதுவுமே கிடையாது. எந்த விஷயம் எடுத்தாலும் பெருமாளுடைய அம்சம் இருக்காது, அந்த விஷயம் இருக்கு, இல்லாட்டா அந்த விஷயம் இருக்காது. அக்னி ஜொலிக்கிறதுன்னா பெருமாளுடைய அம்சம் இருக்கு, ஜலம் ஜில்மன் இருக்குன்னா பகவானுடைய அம்சம் இருக்கு, சந்தன் பிரகாசிக்கிறான்னா பகவானுடைய அம்சம் இருக்கு, காற்று வந்து பிராணவாயுவாக அழகா வீசி உயிரை கொடுக்கறதுன்னா பகவானுடைய அம்சம் இருக்கு. லோகத்துல பகவானுடைய அம்சம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதுக்கு சில உதாரணங்கள் தான் பகவத்கீதையில விபூத்தி அத்தியாயத்துல சொல்லிருக்க, உதாரணமாக சொல்லியிருக்க. எல்லா வஸ்துமே அப்படிதான். அப்ப இப்ப சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி பெருமாள் எப்படி இருக்காரோ அப்படிதான் தாயாரும் இருக்க, தாயாரும் இல்லாமல் இருக்க. அதான் யதா சர்வகதோ விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் தான் இது. எல்லா இடத்துலயும் பெருமாள் இருக்கா, தாயாரும் எல்லா இடத்துலயும் இருக்கார். இவர் இப்படி இருக்காருங்கிறதுக்கு சில உதாரணம் காமிச்சாருன்னா, தாயார் அப்படி இருக்காருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் காமிச்சார். கூடவே பெருமாள் அக்னி மாதிரி இருக்காருன்னா தாயார் அக்னியுடைய பிரகாசம் மாதிரி இருக்கார், பெருமாள் சூரியன் மாதிரி இருக்காருன்னா சூரியனுடைய பிரகாசமாக தாயார் இருக்கார். அப்படி ஒன்னு ஒன்றுலயே கூட இருந்து பார்க்க முடியும். இவர் அவரை விட்டு பிரியறதே கிடையாது, ரெண்டு பேரும் சகலத்துல இருக்கார். இப்ப சுருக்கமா சொல்லணும்னா என்ன கேட்டா, சங்கேபேன இதை முச்சிடே, சுருக்கமா ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன் கேளுவோ. பராசர் ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. தேவத்திரியம் மனுஷியாதோ புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னி ஸ்ரீஷ்ட விஜ்னேயா நானயோகோ வித்யதே பரம். மைத்திரையா, தேவர்களாகட்டும் மனுஷர்களாகட்டும் மிருகங்களாகட்டும் இன்னும் வேற ஏதாவது ஆகட்டும், இதுல எதையாவது புருஷன் நீ நினைச்சிட்டு இருந்தேன்னா அவர் பெருமாளுடைய அம்சம், ஸ்திரீ அப்படின்னா அது தாயாருடைய அம்சம், இல்லாட்டா கிடையாது. அது இல்லாம புருஷன் கிடையாது, இல்லாட்டா ஸ்திரீ கிடையாது. இன்னும் மரங்கள் செடி கொடிகள்ல கூட புருஷன் ஸ்திரீலாம் சொல்லிட்டு இருக்கான்,
எதுவாக இருந்தாலும் அந்த பெருமாளுடைய அம்சம் தாயாரோட அம்சம் இருந்து இது இல்லாமல் எதுவுமே இருக்க முடியாது. நான் அயோகோ வித்யதே பரம், இதை தவிர இவர்கள் ரெண்டு பேரை தவிர வேற யாரும் கிடையாது, இவர்கள் ரெண்டு பேரும் இல்லாத இடமும் கிடையாது அப்படின்னு முத்தாய்ப்பாக ஒரு ஸ்லோகத்தையும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே சொல்ற. அப்படி எல்லா இடத்துலையும் பெருமாள் இருக்கிற என்னென்ன அவதாரம் மாத்திரம் இல்லை, சுரூபம் மாத்திரம் இல்லை, பகவான் நாராயண அபிமத அனுரூப சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யம் சொன்னார் இல்லையா, பெருமாளுக்கு ஏற்றவராகவும் பெருமாளுக்கு சமமாகவும் பெருமாளுக்கு அபிமதமாகவும் தாயார் இருந்திருக்காராம். குறிப்பாக ரக்ஷணம் பண்ணும்போது தாயாருடைய ரக்ஷணங்கிறது நல்லா தெரியும். அதாவது தாயார் ரக்ஷணம் இல்லாத பெருமாள் ரக்ஷணம் கிடையாது, தாயாருடைய கடாட்சம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. தாயார் கடாட்சம் வந்தா எத்தனையோ லாபங்கள்லாம் வரும். இந்திரன் வந்து தாயார் கடாட்சத்தை பெற்று போனான்னு சொல்ற இடம்தான் இது. ஐயோ ராமாயணத்திலே பார்த்தோமானால் தாயாருடைய கடாட்சம் பெற்று சுக்ரீவனுக்கு இப்படிப்பட்ட ஸ்தானம் கிடைச்சது. இருக்க இடம் இல்லாமல், சாப்பிட ஆகாரம் இல்லாமல், வாழ்நாள் முழுக்க தூக்கம் இல்லாமல் பயந்துட்டு ஓட்டின் இருந்த சுக்ரீவன் ரிஷ்யமூகம்னு ஒரு பழுவகத்துல மலையை விட்டு கீழே இறங்க முடியாமல் இருந்தவன். அங்கே சீதா பிராட்டியினுடைய கடாட்சம் கிடைச்சது. கடைசியில பெருமாளே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்படியாக ராஜா வாழ்கிறான். இதே சீதா பிராட்டியினுடைய கடாட்சம் கிடைக்கல வாலிக்கு, அவன் ராஜ்யத்துல இருந்தவன், சௌக்கியமாக இருந்தவன், மனைவி குழந்தைகளோடு இருந்தவன், எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரை கூட விட வேண்டியதாக போயிடுது வாலிக்கு. ஏன்னா தாயார் கடாட்சங்கிறது இல்லாதபடினாலே தாயார் கடாட்சத்தை அனுசரிச்சுதானே அங்கே பெருமாள் ராமனுடைய கடாட்சம் கிடைச்சது, இல்லட்டா கிடைக்காதே. அதனால வாலியே இந்த விஷயத்தை சொல்லும்படியாக கம்ப ராமாயணத்தில் இருக்கு, ஆவியை அமுதின் வந்த ஜனகன் பெற்ற தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை அப்படின்னு சொல்ற. இது பார்த்தா மேலோட்டமாக சீதா பிராட்டி பிரிஞ்சு பண்ணினால்தான் உனக்கே என்ன தெரியும் தெரியாமல் தப்பா என்ன அடிச்சுட்டியான்னு கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையான அர்த்தம் என்ன கேட்டால் வாலிக்கே ஒரு ஆதங்கம், தாயாருடைய கடாட்சம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சேன், எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா நானும் படிச்சிருப்பேன், எனக்கு கிடைக்காத போயிடுச்சு, சுக்ரீவனுக்கு தானே கிடைச்சது அது, அதனால்தான் நான் கொடுத்து வைக்கல, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன், இப்போ பிராணத்தியாகம் பண்ணும்படியாக அழித்து எனக்கு என்பதாக சொல்றேன். ஆக லக்ஷ்மி கடாட்சங்கிறது, லக்ஷ்மி கடாட்சம் சொல்றாளே அது அத்தனை விசேஷம், ஒண்ணும் இல்லாதவன வான மாளிகையில் ஏற்றி வைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் இல்லைன்னா எங்கேயோ இருக்கவனும் கீழே தள்ளிடும். ஸ்வயாதேவி பரித்தக்தம் சகலம் புவனத்ரயம் வினப்பிராயம் அபவத் ஸ்வயேதானீம் சமேதிதம்னா சொல்ற. உங்க கடாட்சம் இருந்தா ரொம்ப வசதி. அப்படியாக அந்த கடாட்சத்தை கொடுப்பதற்காகவே பெருமாளோட கூட தாயாரும் கூட அவதாரம் பண்றாராம். பங்குனி மாசத்திலே உத்தர நட்சத்திரத்திலே உத்தர பல்குனி நட்சத்திரத்திலே இன்றைய தினத்திலே தாயார் அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்வர். இது முதல் விசேஷம். அடுத்தது ரெண்டாவது, இன்றைக்கு திருக்கல்யாண திருநாள். ஆச்சரியமாக கல்யாண உற்சவம் பல கோயில்கள் நடக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமத் ராமாயணத்திலே சீதா பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் ஆச்சரியமான கல்யாண உற்சவம் நடந்ததை சொல்லும் போது பங்குனி உத்தரத்திலே நடந்தது என்பதாக அந்த நாளையும் வால்மீகி குறிப்பிடுகிறார். பல்குன்யாம் உத்தரேராஜின் தஸ்மின் வைவாகிகம் குரு ராமலக்ஷ்மணையோர் அர்த்தே தானம் காரியம் சுகோதயம் என்பதாகும். இன்னைக்கு அடுத்து பங்குனி உத்தரம் வரப்போறது, அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம் என்பதாக மகரிஷிகள் எல்லாம் பேசி தீர்மானிக்கிறார். அதனால சீதாராம விவாகம் நடந்த, சீதா திருக்கல்யாணம் நடந்த ஒரு விசேஷமான தினம். தாயார் திருக்கல்யாணம் நடந்தது தாயாருடைய அவதார தினம், தாயாருடைய திருக்கல்யாண தினம் அப்படின்னா அதை காட்டிலும் நமக்கு கொண்டாடுவதற்கு வேற என்ன வேணும். அதனால்தான் பல கோயில்கள்லையும் இன்னைக்கு தாயார் கல்யாண உற்சவம், தாயார் சன்னிதிக்கு பெருமாள் எழுந்தொழி கல்யாண உற்சவம் பல இடத்துல நடக்கும். அதுதான் விசேஷம். பெருமாள் சன்னிதிக்கு ஏன் அப்படின்னு கேட்டா, பெருமாள் ராமன் தானே சீதா இருக்கிறன் தேடி போய் கல்யாணம் பண்ணிட்டா, பெருமாள் கிருஷ்ணன் தானே ருக்மிணி இருக்க இடத்துக்கு தேடி போய் அவர் போய் பாணி கிரகணம் பண்ணிட்டார். அதனால அதுதான் நியாயமான விஷயம். ஸ்ரீரங்கத்துல தாயார் சன்னிதியிலே பெருமாள் எழுந்தருளி, அன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் தாயார் சன்னிதிக்கு உள்ளுக்குள்ளே பெருமாள் எழுந்தருளி பெருமாள் தாயார் திருக்கல்யாணம் சேர்த்தி சேவை இது நடக்கிறது.
அதுபோல பல கோயில்கள்ல இந்த உற்சவம் மிக விசேஷமா நடக்கிறது. தாயாருடைய அவதார வைபவத்தையும் தாயாருடைய திருக்கல்யாண வைபவத்தையும் நாம் கொண்டாட வேணும். திவ்ய தம்பதிகள் தானே, ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கும்போது நாம கைங்கரியம் மனம், அதுதான் ரொம்ப விசேஷம். கைங்கரியத்துக்கு சேஷிகள் ரெண்டு பேர் கத்தியத்திலேயே சீமன் அப்படின்னு வரும், சேஷித்தும் உபயநிஷ்டம்ங்கிறார். ரெண்டு பேருமா சேர்ந்து நமக்கு உத்தேசிய ரெண்டு பேருக்குமாக கைங்கரியம் மனம், அதனால ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். நாமளே தனித்தனி சன்னதி இருந்தா கூட தனி சன்னதி வந்ததுக்கு காரணம் வேற. பெருமாள் திருமார்பிலே தாயார் எப்பவுமே இருக்க, பெருமாள் விட்டு என்ன ஆனாலும் பிரியமாட்டார், திருமார்பில் இருக்க. ஆனால் ஒரு விசேஷமான தாயாரை விசேஷமாக பூஜிக்கணும்னு ஒரு அபிமானத்தோடு கூட தாயாருக்கு தனி சன்னதி கட்டி தனிக்கோயில் நாச்சியார் என்பதாக திருநாமம் வச்சு அவருக்கு நித்தியப்படி திருவாராதனைகள் எல்லாம் பண்ணி தாயார் சன்னிதி அப்படின்னு சொல்லி தனியாக பிரதட்சணம் தனியாக திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது ஆகம சாஸ்திர ரீதியில் நடந்துருக்கு. ஆனால் நமக்கு என்ன ஆசைன்னு கேட்டா பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சேர்த்து ஒரு கல்யாண உற்சவம் பண்ணலாமே அப்படின்னு ஆசை. திருமார்களே தாயார் இருந்தா கூட இவர் ஒரு அபிமானத்தோடு கூட திருவேண்டியத்தில் வந்திருக்காரு இல்லையா, அதனால இவருக்கும் அந்த பெருமாளுக்குமாக கல்யாண உற்சவம் பண்ணணும் என்பதாக ஆசைப்படுறோம். ஏன்னா நமக்கு சேஷிகள் ரெண்டு பேரும் தானே, ஈஸ்வரிகள் ரெண்டு பேரும் தானே, நமக்கு மோட்சம் அளிக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் தானே, இவ்வளவு போய் நாம் எதுக்கு தனியாக சேவிக்கணும், சேர்த்து தானே சேவிக்கணும் என்பதாக ஒரு அபிமானத்தினாலே தனியாக சேவித்தா கூட அரவ தத்துவம்னு பார்க்கும்போது ரெண்டு பேரையும் சேர்த்துதானே நாம் அனுபவிக்கணும் என்பதாக நினைத்து பெரியவர்கள்லாம் இந்த ஏற்பாடையும் பண்ணி அப்படிதானே லோக தெரியும். ஒரு சத்தியத்து பூர்த்தி, ஒரு சதாபிஷேகம், குழந்தைகள்லாம் அம்மா அப்பாவுக்கு பண்ற மாதிரி நாமளும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாண உற்சவம் அடிக்கடி பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து பார்த்து நம்ம கைங்கரியங்களை எல்லாம் பண்ணும், இப்படியாக ஒரு ஏற்பாடும் பண்ணியிருக்கேன், ஆகமங்கள்லையும் பண்ணியிருக்கேன், அழகாக நடக்கிறது. இன்னைக்குதான் அந்த தனிக்கோயில் ஆட்சியான வருஷத்தில் நாம் தனியாவே சேவிச்சிருந்தா கூட சில ஊர்களில் தாயாருக்கு வெள்ளிக்கிழமையெல்லாம் புறப்பாடு நடக்கும், சில ஊர்களில் உத்தரம் விசேஷமா இருக்கும்னா உத்தரம் தாயார் அவதார தினமானபடினாலே உத்தர நட்சத்திரத்துல விசேஷ ஆராதனம் திருவஞ்சனம் அப்படிலாம் சிலதெல்லாம் நடக்கும். இப்படிலாம் தாயாருக்கும் எத்தனையோ வைபவங்கள்லாம் இருந்தா கூட பெருமாளோட சேர்ந்து தாயார் தாயாரோட சேர்ந்து பெருமாள் இருக்கும்போது அப்போ ஒரே கும்பல் அன்னைக்கு எல்லாரும் போய் சேவிக்கிறோம் அப்படின்னு பரம சந்தோஷத்தோட போகும், அந்த கடாட்சத்தை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது ஒரு ஆனந்தம். அந்த ரீதியிலே உற்சவம் அதே விசேஷமாக நடக்கக்கூடிய நடந்துருக்கு. குறிப்பாக ஸ்ரீரங்கத்திலே இந்த பங்குனி உத்தரத்துக்காக 10 நாள் உற்சவம் பண்ணி கடைசியில பங்குனி உத்தர தண்ணிக்கு பெருமாளும் தாயாருமாக சேர்ந்து எழுந்தொழிக்கிறார். பிரணய கழகம் அப்படின்னு ஒண்ணு முடிஞ்சு சமாதானத்துடன் ரெண்டு பேருமாக சேர்ந்து இருந்து பக்தர்களை கடாட்சம் பண்ணுவதாக ரொம்ப விசேஷமான உற்சவம் நடக்கும். ஸ்ரீரங்கத்துல இப்படி தனிக்கோயில் நாச்சியாரன் தாயாருக்கும் பெருமாளுக்கும் இப்படி ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்க நாதனுக்கும் விவாகம் உற்சவம் நடக்கும்போது பகவத் ராமானுஜர் எழுந்துருளி அந்த சேவையை சேவிச்ச உடனே அவர் பரவசமான ஆச்சரியமான ஒரு சேவை. இந்த சமயத்துல பெருமாள் தாயாராக இருக்கும்போது இந்த சேர்த்தியில ஏதாவது விஜயாபனம் பண்ணணும் தோணிட்டது, ஏன்னா சந்தர்ப்பம் கிடைக்காது. தனிக்கோயில் நாச்சியார் மாத்திரம் இல்லை, ரங்கநாதன் மாத்திரம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கா. அந்த சமயத்துல சீதா சமக்ஷம் காபுத்தம் இதம் வச்சனம் அப்ரவீத்துன்னு ஒரு ராமாயணத்துல சீதா பிராட்டி இருக்கும்போது லக்ஷ்மணன் போய் இந்த விஷயத்த சொன்னார்னு ஆரண்யகாண்டத்துல போறோம். பரபானஸ்மி காபுத்தம் தொய் வருஷ சதம் ஸ்திதே அடியன் தாசன், 1000 வருஷம் 100 வருஷம் 1000 வருஷம் தேவர் வனத்துல இருந்தாலும் அடியன் தேவருக்கு தாசனாக இருக்கேன்னு சொல்ற, தேவர் சொல்ல நான் செய்யணும் கைங்கரியம் பண்ணணுங்கிறார். இது சீதா சமக்ஷம் பிராட்டி இருக்கும்போது இந்த விஷயத்தை சொல்றார். அதே மாதிரிதான் அதுக்கு முன்னாடி காட்டுக்கு போகும்போதே பெருமாள் வனவாசத்துக்கு கிளம்புற, அப்ப லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆசை நாமளும் போய் வனவாசத்துக்கு கிளம்பணும், பெருமாள் இல்லாமல் லக்ஷ்மண பெருமாள் மாத்திரம் இங்க இருக்கிறது அவருக்கு நினைச்சே பார்க்க முடியாது. பெருமாள் இல்லாம ஒரு கஷணம் கூட இருக்க மாட்டாங்க சின்ன வயசுல இருந்தே பிறந்ததுல இருந்தே. அப்போ
இவர் பெருமாள் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போறாருன்னா நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன்? அதனால பெருமாளோடு தானும் போனும்னு ஆசை. ஆனா இது எப்படி சொல்றது? அவன் வரம் கேட்டவர் ராமன் காட்டுக்கு போகணும் மட்டும்தானே கேட்டார், லக்ஷ்மன் காட்டுக்கு போகணும்னு கேட்கல. தசரதன் அதை பத்தி பேச்சே எடுக்கல. பெருமாளையானா பரவாயில்ல, இவர் போங்கிறார் அவர் போங்கிறார், ஆனா லக்ஷ்மண பத்தி யாருமே பேசலையே. தசரதன் லக்ஷ்மணன் கூட போட்டோம்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியும். கைகேயும் ராமன் ராமலக்ஷ்மணால் காட்டுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியும், சொல்லல. பிரிச்சுட்டாங்க, ராமனையும் லக்ஷ்மணையும் பிரிச்சுட்டான். கைகேயும் சொல்லல, தசரதரும் கேட்கல, கௌசல்யும் அதை பத்தி கவலைப்படல, சுமித்ரா ஆனால் எதை பத்தியுமே கொலைப்பட மாட்டார். இப்படிலாம் இருக்கும்போது லக்ஷ்மணுக்கு ஒரே துடிப்பு, இளைய பெருமாளுக்கு நான் எப்படி காட்டு போவேன், நான் எப்படி காட்டுக்கு போவேன், இவ யாரும் சொல்லவே இல்லையே, சொன்னா ஒத்துப்பாளோ, நீ ஒண்ணு போவானடா பேசாம அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? தசரத நாட்டும் அவன் தான் காட்டுக்கு போற, பரதன் செத்துக்கணும்னா அந்த பக்கம் இங்கே போயிட்டா, நீயாவது எரியல் இன்னும் சொல்லிட்டா என்ன பண்றது? இது எல்லாத்துக்குமே முக்கியமானது. பெருமாள் ராமன் அவருடைய பர்மிஷன் வாங்கிக்கலாம், அவர் ஒண்ணும் வேண்டாம் நீயத்துக்கு சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரே ஒரு பத பதப்பட்டு இப்படி நாம காட்டுக்கு போக்குறோமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல சீதா பிராட்டியும் பெருமாளுமாக வர, பிராட்டியானவர் தானும் கூட வருவேன் அடம் பிடிச்சு காரியத்தை சாய்ச்சிருக்க, நீர் காட்டுக்கு போனா நானும் வருவேன், நம்ம காட்டுக்கு போன்னு சொன்னா என்னையும் சொன்ன மாதிரிதான், எனக்கு தனியா இது என்ன நியாயம், எந்த ஊர்ல இருக்கு, புருஷனுக்கு தனியா மனைவிக்கு தனியா எந்த ஊர்ல சொல்லியிருக்கு, உமக்கு என்னவோ அதுதானே எனக்கும், உமக்கு என்ன சுகமோ அதானே எனக்கும், உமக்கு என்ன துக்கமோ அதுதானே எனக்கும், உமக்கு என்ன ஆகாரமோ அதுதானே எனக்கும், எனக்கு மட்டும் தனியா எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இவர் கிளம்பினவர் சீதாதேவியுடைய பவனத்திலிருந்து வெளியில வரா ரெண்டு பேரும். அப்போ ஒரு அப்படியே போயிட்டே இருங்க கொஞ்சம், நான் பின்னாடி வரேன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லல, அவர் கையை பிடிச்சிருந்தே வந்துட்டார். கொஞ்சம் இங்க ஆமெல்லாம் செட் பண்ண வேண்டி இருக்கு, கொஞ்சம் இங்க வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு, இப்போ 14 வருஷம் ஆச்சே அப்படியே போட்டது போட்டபடி வர முடியுமா? இப்போ வந்துடுற 1 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தோம் போயிடாதவங்க வந்துடுறேன். ஆனால் அப்படி எதையும் சொல்லாமல் பெருமாளுடைய திருக்கையை பிடிச்சிருந்து தாயார் தன் திருக்கையை அதை பிடிச்சிருந்து அப்படியே வெளியில வர்றார். எதை பத்தி அவர் கவலை இல்லை, ஏன்னா காட்டுக்கு போறோம் ராமனோட கூட, வேற என்ன வேணும், இதை காட்டில் லைஃப்ல வேற எதுவும் வேண்டாம், பெருமாள் போகும்போது கூட அவரோட போறோம் என்பதை காட்டில் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, அதனால இவர் ஏமாத்திட போறவரும் பயம் மாத்திரம் இருக்கு, அதனால அவருடைய கையை விடாமல் பெருமாள் போகும்போது அந்த திருக்கையை பிடிச்சிட்டு கூடவே வர்றார். எதை பத்தியும் சிந்தை இல்லாமல், அடுத்தது இல்லைங்கிற சிந்தை இல்லாமல் அப்படியே வர்றார். இதை பார்த்தா ராம இளைய பெருமாள் சீதையோடு கூட ராகவன் பெருமாள் வரதை பார்த்த உடனே முகம் மலர்ந்தது, நமக்கு கவலை இல்லை, நம்முடைய காரியம் நடந்துடும், இவர்கிட்ட சொல்லிடலாம், தாயா இருக்காரு இல்லையோ, சீதா பிராட்டியா இருக்காரு, அதனால சீதாமுவாச்ச அதியசாக ராகவஞ்ச மகாவிரதம் சப்ராதுச்சரணோகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹா. சீதா பிராட்டி இருக்கிறத பார்த்த உடனே பரம ஆஸ்வாசத்தோடு கூட உடனே நேர போய் சீதா பிராட்டியோடு கூட இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சிருந்துட்டார். கோயில் இருக்கா சீதா கெட்டியா பிடிச்சிருந்தா எப்பவுமே பாதகிரகணம் திருவடியை பிடிச்சிக்கிறதுங்கிறா, திருவடியை ஏன் பிடிச்சிக்கிறான்னு கேள்வி கேட்டிருந்தார் சுவாமி தேசிகர். திருவடியை பிடிக்கிறோங்கிறாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா தேசிய அழகா ஒரு பதில் சொல்லிருக்கிறதுக்கு, அனதிக்கிரமணீயம் ஹி சரண கிரகணம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சம்ஸ்கிருதத்துல, காலை பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க மீறி போக முடியாது யாராலையும், ஒருத்தர் போயிட்டே இருக்க வச்சுக்கோங்களேன், அவர் காலை போய் நீங்க கெட்டியா பிடிச்சிருந்தா அவர் எப்படி மேல போக முடியும், அந்த மாதிரி காலை பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க மீறி போக முடியாது, என்ன பய என்ன வேணும்னு சொல்லு, என் காலை விடு, நீ என்ன வேணும்னு சொல்ல உனக்கு செஞ்சு கொடுக்க, என் காலை விடு, அப்பதான் நான் போக முடியும், அடி எனக்கு இந்த காரியம் வேணும் சரி செஞ்சு கொடுக்கும் போது அப்படி மீற முடியாதது அப்படின்னு அர்த்தம், கருணை பொழியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக சப்ராது சரணம் காடம் நிபீட்டிய காட்டுக்கு போறேன்னு கிளம்புறாரு. 14 வருஷம் காட்டுக்கு போறதுக்காக பிரதிஜை பண்ணிட்டு தசரதர் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இப்ப காட்டுக்கு போய் கிளம்பக்கூடிய சமயம், அப்போ போய் திருடி போய் வித்தியா பிடிச்சுட்டார். நிபீட்டிய ரகுநந்தனஹா சீதாம் உன்ன பெருமாள் என்னப்பா என்னாச்சு,
அண்ணே எங்கேயோ கிளம்பிட்டு சஞ்சாரத்துக்கு கிளம்பும்போது இப்படி இருந்து காலை வந்து கிட்டியா பிடிக்கிறீங்க, நீட முடியாதே, சரி வா வா, என்ன வேணும், என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும்னு சொல்லுன்னா, சீதாமுவாச்ச, திருவாள் கிட்ட நேர பார்க்கல, சீதா பிராட்சி கிட்ட பார்த்து சொல்ற, சொல்ல வேண்டிய விஷயத்த சீதா பிராட்சி கிட்ட விண்ணப்பம் பண்ண, சீதா பிராட்டியானால் கண்ணாலே பெருமாளை பார்க்க பெருமாளால் மீற முடியல, இவரும் காலை பிடிச்சுட்டார். சீதா பிராட்டியினுடைய கண் நோக்கு புருஷகாரம், இவருடைய கால் பிடிப்பு சரணாகிதி, இது ரெண்டு தானே நமக்கு, இது ரெண்டு தானே. சீதா முவாச்ச அத்தியசாகா, அதான் அத்தியசாகன்னு போட்டார், ராகவஞ்ச மகாபிரதம், சக்கரம் அன்னைக்கு செய்த காரியம் பின்னாடி நமக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்கு. என்ன கேட்டா, பவான் ஸ்து சக வைதேக்யா கிரி சானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதஸ்வபதச்சதே, நீரும் சீதா பிராட்டியுமாக காடிலே இருக்கும்போது நான் சகலவித கைங்கரியத்தையும் பண்ணணும், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியத்தையும் நாம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். பெருமாளும் வேற வழி இல்லாமல் சீதா பிராட்டியினுடைய ஒரு புருஷகாரத்தினாலேயும் சரணாகதி பண்ணபடியினாலேயும் லக்ஷ்மண பெருமாளையும் கூட்டுக்கிறார். யாரும் சொல்லாட்டா கூட தன் காரியத்தை இவர் சாதிச்சுட்டார் இல்லையா, அதை ராமாயணம் அவ்வளவு கொண்டாடுறது. அப்படியே பெருமாளும் தாயாரமாக சேர்ந்ததை பார்த்த உடனே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு லக்ஷ்மண பெருமாளுக்கு ஒரு சரணாகதி பண்ணி காரியத்தை சாதிச்சிருந்தார். அதே லக்ஷ்மண பெருமாள் தானே இன்னைக்கு ராமானுஜராக அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் ஸ்ரீரங்கத்துல இந்த சேர்த்தி சேவை செவிச்சாராம், அதனால அந்த விட்ட குறை தொட்ட குறை இந்த அவதாரத்தில் அப்படியே இருக்கு போல இருக்கு. இப்ப போய் நாம சரணாகதி பண்ணணும் பெருமாள் தாயார் கிட்ட, மோட்சம் கேட்கணும், கேட்டா கிடைச்சிடும். இப்ப கிடைக்காதுங்கிறதே கிடையாது, பெருமாளும் தாயாரமாக சேர்த்தியில் இருக்கும்போது இப்போ கிடைக்காத மோட்சம் வேறு எப்ப கிடைக்கும், இல்லை இப்ப யாருக்குதான் மோட்சம் கிடைக்காது, கட்டாயம் கிடைச்சிடும். இதை காட்டிலும் வேற சிறந்த சந்தர்ப்பமே கிடையவே கிடையாது லோகத்துல அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதனால ரங்கநாதன் கிட்ட இந்த சமயத்திலே சரணாகதி பண்ணலாம். ஆனால் சரணாகதிங்கிறது ஆயிடுத்தவர் பகவத் ராமானுஜர் ஆன சரணாகதியே திருப்பி இப்ப சரணாகதி பண்ணார் அப்படின்னு சொல்லல, அந்த சரணாகதியை பிரகாசம் பண்ற, அதாவது நமக்காக எடுத்து சொல்ற அத பெருமாள் கிட்ட. அத்ர பகவான் பாஷ்யகார சதாச்சாரிய சம்பிரதாயாக தத்வய வசனேன ஸ்வயம் அனுஷ்டிதம் ஞாசாட்ச வித்யா விசேஷம் சுவானுபந்தி சஞ்சிதி விஷயா யதாவத் பிரகாசயன்னே. சீதாமுவாச அதியசாஹ ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமக்ஷம் காகுத்ஸ்தமிதம் வசனம் அப்ரவீத் இத்யாதி பிரகாரேண ஸ்ரீ ப்ரபர்த்தி தத் அனுக்ரஹ பூர்வகம் ஸ்வஸ்ய பகவதா சஞ்ஜாதம் ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷம் நிபத்னாதி. தான் சரணாகதி பண்ணார் அப்படிங்கிறத வெளியில காமிக்கிறேன். இப்பவுமே ஆச்சாரியெல்லாம் அவ அனுஷ்டானங்கிறது பிரகாசமா இருக்கணும். ராமானுஜர் இப்பதான் சரணாகதி பண்றார் அப்படின்னு இருக்கட்டும், இல்லாட்டா ஏற்கனவே பண்ணிட்டாங்கிறது இருக்கட்டும், இப்படி வேணா இருக்கட்டும், இப்ப பிரகாசனம் பண்ற. அத ஆச்சாரியர்கள் அனுஷ்டானங்கள்லாம் பார்த்து லோகத்துல எல்லாரும் பண்ணணும் இல்லையா, அத அதனால அவர்கள் எதையுமே பிரகாசமா பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, மறைவுல பண்ணக்கூடாதா, அவர்கள் பண்றதெல்லாம் பிரகாசமா பண்ணணும். அதனால பகவத் ராமானுஜர் அவர் லோகத்துல எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்கணும்னு நினைக்கிறவர், எல்லாரும் சரணாகதி பண்ணி மோட்சம் போகணும் அப்படின்னு ராமானுஜருக்கு ஒரு அதி பயங்கரமான ஒரு ஆசை, அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னென்னைக்குமே ஜனங்கள் வந்து பின்னாடி வரக்கூடிய எல்லா ஜனங்களும் மோட்சம் பண்ணணும்னா ராமானுஜர் என்ன பண்றாரோ அதை எல்லாரும் பண்ணணும். அதனால தான் பண்ண சரணாகதிய 1000 வருஷம் ஆனாலும் 2000 வருஷம் ஆனாலும் ஜனங்க புரிஞ்சுன்னு சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகணும். என்னைக்குமே சம்சாரத்துல மொத்த பேருமே மோட்சத்துக்கு வேணும்னு ஆசைப்பட்டவன் ரெண்டே பேர் தான், ஒருத்தர் பாக்கி இல்லாமல் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் மோட்சத்துக்கு வரணும் ஆசைப்பட்டவர், ஒருத்தர் லக்ஷ்மிபதி இன்னொருத்தர் யதிபதி. லக்ஷ்மிபதே யதிபதே தயிக தாம்னோஹோ, சுவாமி தேசியின் ஸ்லோகம். லக்ஷ்மிபதியும் யதிபதி ரெண்டு பேரும் தயிக தாமா, தயா, அப்படி ஒரு தயா. யோசோ புரா சமஜனிஷ்ட ஜகத்ஹிதார்த்தம்
பிராச்சியம் பிரகாசயதுன பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரஹா. அதனால அந்த எண்ணத்துல ஸ்ரீ ராமானுஜர் இருந்தபடினால தாயாரோட கூட அதே எண்ணத்துல ரங்கநாதன் இருக்க, மொத்த பேருக்கு எப்படி மோட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. யோகத்துல இருக்க சம்சாரிகள் எல்லாரும் இன்னைக்கு மாத்திரம் இல்ல 1000 வருஷம் கழிச்சு கூட எப்படி மோட்சம் போவா, இந்த சிந்தையில ராமானுஜர் இருக்க. இன்னும் 1000, 2000, 10000 வருஷம் ஆனாலும் அவன் மோட்சம் போறதுக்கு ஏதாவது ஒண்ணு நாம பண்ணிட்டு போகணும். அப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தார், தான் பண்ணின சரணாகதியை பிரகாசம் பண்ணா அதை வச்சு எல்லாரும் சரணாகதி பண்ணி போயிடுவான். அதனால் அதை பிரகாசம் பண்றதுக்காக பகவத் ராமானுஜர் அப்போ சில வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சார், பெருமாள் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த சம்வாதம் இருக்குள்ளோ அதுக்குதான் சரணாகதி கத்தியம் அப்படின்னு பெயர். இந்த சரணாகதி கத்தியம் பங்குனி உத்தர திருநாளிலே ஸ்ரீரங்கத்திலே பெருமாள் தாயார் திருக்கல்யாண உற்சவத்திலே ராமானுஜர் வித்யாபனம் பண்ண அவதாரம் பண்ணினு, அதுதான் இன்னைக்கும் அங்கே சரணாகதி கத்திய பாராயணம் கத்தியத்திலே பார மூணு கத்தியமே உண்டு. ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷம் அப்படிங்கிற சுவாமி தேசிக சரணாதி கத்தியத்துக்கு வியாக்கியானம் நிறைய பேர் பண்ணியிருக்கா, சுத பிரகாசிகாச்சாரியர், ஸ்ரீவாச்சான் பிள்ளை, சுவாமி வேதாந்த தேசிகன் நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கு. தேசியின் கத்தியத்திலேயே பாஷ்யம் விஸ்தாரமா சாதிச்சிருக்கு. ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷமா, இது தனியா பலன்லாம் கிடையாது, ஆச்சரியம் ஆனந்தம் பெருமான தாயாரும் பேசினது. இதுல பாஷ்யக்காரருக்கு பெருமாள் பதில் சொல்றாரோ இல்லையோ, பெருமாள் வாயை திறந்து பதில் சொன்னாரா அப்படிலாம் கேள்வி கேட்பான். வாயை திறந்து பதில் சொன்னார், திருவாய் மலர்ந்து பெருமாள் வந்து ராமானுஜருக்கு பதில் சொன்னார். என்ன கஷ்டம் உனக்கு, அவர் சொல்ற தாயார் பதில் சொல்ற முதல்ல அஸ்துதே அப்படின்னு தாயார் பதில் சொல்ற, பெருமாள் பதில் சொல்ற. அப்படி இல்லையா, பெருமாளுடைய முகத்திலையும் தாயாருடைய திருமுகத்தையும் பார்த்து அவ அபிப்பிராயத்தை ராமானுஜர் புரிஞ்சின்றார், அதை எழுதி வச்சார் அப்படின்னா அது வச்சுக்கோ. பெருமாள் தாயார் திருமுகத்தை பார்த்து அபிப்பிராயத்தை புரிஞ்சுக்கிறவர் தானே ராமானுஜர், நம்மள மாதிரி கிடையாது. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறோம் வச்சுக்கோங்க, நான் இதை செய்யட்டுமா அப்படின்னா, ஏன்னா அவர் வாயை திறந்து பதில் சொல்லணும் இல்லை, அவர் திருமுகத்தை பார்த்தாலே அவர் குறிப்பு நமக்கு புரிஞ்சிடும், செய்யினா செய்யாதன்னா என்ன சொல்றார் அப்படிங்கிறது முகத்தை பார்த்தாலே புரிஞ்சிடும் இல்லையா. பெருமாளுடைய திருமுகத்தை பார்த்தே புரிஞ்சிக்கக்கூடியவர் பகவத் ராமானுஜர் ஆனபடினாலே அவர் அதை வச்சுன்னு பண்ணார் என்பதாகவும் சொல்றது தேசிகனே ரெண்டையும் சொல்லியிருக்கார். இப்படியாக இவா ரெண்டு பேருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பாதம் ஒன்று நடந்துதான் பெருமாளுக்கும் சுவாமி ராமானுஜருக்குமாக, அதுதான் சரணாகதி கத்தியம் என்பதாக. தான் சரணாகதி பண்ணதை அவர் பிரகாசப்படுத்தார், இதுக்கு வியாக்கியானம் சரணாகதி கத்தியத்துக்கு சுவாமி தேசியம் சாதித்தார். கத்தியத்திரயம் என்பதாக மூணு கத்தியம், முதல்து சரணாகதி கத்தியம், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க கத்தியம், அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட கத்தியம். சரணாகதி கத்தியத்தில் சரணாகதி துவயமந்திரத்தினுடைய அர்த்தமாக சரணாகதி, ஸ்ரீரங்க கத்தியத்திலே அதுவும் சுருக்கமாக அதே தான் சொல்றது. ஏன்னா இது இல்லாட்டா கூட இன்னும் சுருக்கமாக சொல்லலாம்னு பாஷ்யர் எப்பவுமே அப்படிதான், ஸ்ரீ பாஷ்யம் ரொம்ப பெருசு சுருக்கமாக தீபம் சாரம் இருக்கு, அதனால சுருக்கமாக ஸ்ரீரங்க கத்தியம் அப்படின்னு ஒன்று பண்ணார். இதுல முதல்ல உபாயம் அப்புறம் உபயம் இருக்கு, அதுல முதல்ல உபயம் அப்புறம் உபாயம் இருக்கு, அது ஒரு விஷயம். சீவை குண்ட கத்தியம் பண்ணதுதான் ஆச்சரியம். அங்க என்ன கேட்டா, தான் அனுஷ்டானம் பண்ணதை பத்தி முதல் ரெண்டு கத்தியத்துல சொல்றாங்க, சீவை குண்ட கத்தியத்துல நீங்க அனுஷ்டானம் பண்ணுங்கோ அப்படின்னு நமக்காக சொல்ற, ராமானுஜரே அனுஷ்டானம் பண்ணிட்டா இனிமே நமக்கு வேண்டாம்னு விட்டுடாதுங்கோ, நீங்க வந்து கட்டாயம் இந்த சரணாகதியை செய்யணும், செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்றதுக்காக இது பண்ணார் என்பதாக சுவாமி தேசியன் அங்கே வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். அதாவது மகாவிபூதேஹே ஸ்ரீமதா சரணாரவிந்தேவலம் அனன்யாத்ம சஞ்சீவனேன தத்கத சத்வபாவேன சரணம் அனுவிரஜேத், நமக்கு விதி சரணாகதி பண்ணுங்கோ என்பதாக. ராமானுஜர் தான் பண்ணதை நாம எல்லாருமே பண்ணணும் என்பதற்காகத்தானே இந்த கத்தியம், இந்த பிரகாசனம் பண்றது அதுக்காகத்தானே, நான் பண்ணினேன் நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கிறத காண்பிக்கிறதுக்காக தானே. அதனால உபதேசமாக இருக்கிறது சீவை கொண்ட கத்தியத்திலே, அனுஷ்டானமாக இருக்கிறது. இப்பவே இந்த பெரியவர்கள்லாம் பார்த்தோம்னா ஆச்சாரியர்கள்லாம் கவியோ அவெல்லாம் ரெண்டு விதத்தினாலையும் நம்மள வந்து திருத்துவாள், ஒன்று அவ அனுஷ்டானம் பண்ணுவாள் அதை பார்த்து திருந்தணும், ரெண்டாவது அவ உபதேசம் பண்ணுவாள் இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ரெண்டு விதமும் இது பண்றா இல்லையா. அதனால தானே ஆச்சாரியன்னு பெயர், ஸ்வயம் ஆச்சாரத்தையே அப்புறம் ஆச்சாரியே ஸ்தாபயத்தி
அது மாதிரி பகவத்தாமானது இந்த சரணாகத்துக்கு எத்தனை பாடுபட்டு இப்படி மூணு விதமான கத்தியங்கள் நம்ம மனசுல புரிய வைக்கணுங்கிறதுக்காக அருள் செய்த ஆச்சரியமான கத்தியங்கள். பகவன் நாராயணாபிமதான் ரூபஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய சீலாத்யரவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் சியம் தேவீம் நித்யானுபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரம் அஸ்தன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யேன்னு தான் தாயார் சரணாதிபதி ஆரம்பம். தாயார்கிட்ட சரணாதி பண்ற புருஷவார பிரபத்தின் பேரு. மோட்சத்துக்கு போனோம்னா முதல்ல தாயார்கிட்ட சரணாதி பண்ணணும். இது மாதிரி தாயாருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமாக சரணாகதி பண்றான்னு வருது. சத்யகாமா சத்யசங்கல்பா பரபிரம்மபூதா புருஷோத்தமா மகாவிபூதே ஸ்ரீமன் நாராயணா வைகுண்டநாதா அபார தாருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோததே அனாலோசித விசேஷாசேஷலோக சரண்யா பிரணதார்த்திஹரா ஆஸ்ரித வாத்சல்யைக ஜலதே அனவரத விதித யாத்மா அசேஷ சராச்சர பூத நிகில நியமன நிரதா அசேஷ சிதசித் வஸ்து சேஷி பூதா நிகில ஜகதாதாரா அகில ஜகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு சத்யகாமா சத்யசங்கல்பா சகலேதர விலக்ஷண அர்த்திகல்பக ஆபத்சக ஸ்ரீமன் நாராயண அசரண்ய சரண்ய அனன்ய சரண தொட்பாதார விந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே. கத்தியத்தை சொல்லும் போதே நமக்கு வந்து அந்த சரணாகதி உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நடக்கணும். அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பகவத் தாமாடுதல் பிரகாசப்படுத்தி தன் சரணாகதியை பிரகாசப்படுத்தினார். இப்படி ஆச்சரியமான ஒரு கத்தியம் அவதாரம் செய்தனால் நமக்கும் பெருமாளும் தாயாருமாக உபாயமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களே பலனை கொடுக்கக்கூடியவர்கள் என்பது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய காலத்திலே கூட நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இரண்டு பேருமாக. கீவி என்ற லோகத்திலே மட்டுமல்ல, அங்கேயும் ரெண்டு பேருமா தான் கைங்கரியத்தை ஏற்றுக்கிறார். அது மாத்திரமில்ல, சேஷித்தம் உபயநிஷ்டம்னு எழுதுறார் சிவபிரகாசிகள். தத் சம்பிரீத்தே விகரதி ஹரோ சமூகீனாம் ஸ்ருதீனாம் பாபாரூடோ பகவதி யுவம் அப்படிங்கிற வேதங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கும்போது எங்களுக்கு தெய்வதம். அது மாத்திரம் இல்ல, பிரீத்தி விஷ்ணோஹோ தவசகிருத்தின பிரீத்தி மந்தோ பஜந்தே. பெரியவர்கள்லாம் அனுஷ்டானம் பண்றா இல்லையா, எல்லா அனுஷ்டானம் பண்ணத்தையும் பெருமாளுக்கு இல்ல, தாயாருக்கும் பெருமாளுக்குமாக அனுஷ்டானம் சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்ரீ பகவதாஜா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தீர்த்தங்கிற பலவே பகவத் பிரீத்தீர்த்தம் நிறைய பேர் சொல்றார். பகவான் அப்படின்னாலே பகவதியோட சேர்ந்த பகவான் தான், பெருமாளும் தாயாரும் தான். அதனால தத் சம்பிரீத்திங்கிறாங்க சொன்ன மாதிரி பிரீத்தி விஷ்ணோ தவச்ச கிருத்தினா உங்க ரெண்டு பேருடைய பிரீத்திக்காக பிரீத்தி மந்தோ பஜந்தே. இவாளும் ரொம்ப பிரீத்தியோடு கூட வேளாபங்க பிரசமல பலம் வைதிகம் தர்ம சேதும் வைதிகமான தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். அந்த தாயாரே அருள் செய்த வார்த்தையை வச்சு வந்தது இது. பிரியாய மம கிருஷ்ணோஸ்த தேவதேவஸ்த சாரங்கினா. அதனால இங்கேயும் சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ண முடிஞ்ச சேஷம் இங்கேயும் அனுஷ்டானம் பண்ணணும், இந்த அனுஷ்டானம் பண்ண சேஷம் மோட்சத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், இங்கேயும் பல விதமான அனுஜா கைங்கரியங்கள்லாம் பண்ணணும். பெருமாளுக்கும் தாயாருக்குமாக சேர்ந்து இருந்து நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் சேர்ந்திருக்கும் போது. அதனால் இவர்கள் சேர்ந்து இருப்பது தான் நமக்கு பரம உத்தேசியம். அதற்கான ஒரு ஆச்சரியமான தினம்தான் இந்த பொங்கலி உத்தரம். முதல்ல விஷ்ணுபுராணத்திலே பராசர் சொன்ன மாதிரி எப்பவும் சேர்ந்துதான் இருக்கா, அவளுக்கு பிரிவுங்கிறதே கிடையாது. இருந்தா கூட நாம் நம்ம அபிமானத்தாலே தனி கோயில் நாச்சியாராக தாயாரை ஏல பண்ணும் போது அவரையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்க வேண்டியதுதான். நியாயம் மாத்திரமல்ல, வைஷ்ணவ அனுபவங்கிறது அங்கதான் இருக்கு. தனியாக இருந்தா வைஷ்ணவ அனுபவம் இருக்காது. அது அனுஷ்டானங்கிறதோ இல்லை நம்மளுடைய எந்த விதமான சேஷத்துவமோ எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்ந்து இருக்கும்போது தான் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதை காண்பிக்கக்கூடிய உத்தமமான சித்தாந்தத்தை காண்பிக்கக்கூடிய உத்தமமான தினம். குறிப்பாக ராமானுஜர் நமக்காக பிரபத்தியை சரணாகதியை செய்ய வேண்டும் என்று அருளி செய்து அனுஷ்டித்து காண்பித்த ஒரு உத்தமமான தினம். இந்த நன்னாளை நாம் எல்லாரும் கொண்டாட முடியாத கோயிலில் உற்சவம் ஆங்கல்ல கூட ஆச்சரியமாக பகுதி உத்தமங்கன்னா விசேஷமான திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கத்தியத்தினுடைய பாராயணம் ரொம்ப விசேஷம். பெருமாள் தாயார் அனுகிரகத்தினாலே நமக்கு இந்த பங்குனி உத்தர தாய
இந்த லட்ச பங்கு உத்தர திருநாளிலே இப்படி பெருமாள் தாயார் வைபவத்தை கேட்டபடினாலே திருக்கல்யாண வைபவத்தை நாம் சேவிக்கிற மாதிரி நாம் காதுனாலே கேட்டபடினாலேயே அவருடைய அனுகிரகத்தினாலேயே சகல விதமான கைங்கரியங்களும் நமக்கு மேல் மேலே சித்திக்கும். அந்த கைங்கரியத்துக்கு உபயுக்தமான திரவியங்களும் அந்த கைங்கரியத்துக்கு உபயுக்தமான ஆரோக்கியங்களும் அந்த கைங்கரியத்துக்கு உபயுக்தமான தர்ம அனுஷ்டானத்துக்கான யோகியதைகளும் நமக்கு மேலும் மேலும் பெருமாள் தாயார் அனுஷ்டானத்தினாலே வர வேண்டும் என்பதாக அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.